சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பிரபு அவர்களுடைய இன்டர்வியூ தான். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆனால் இந்த யூடியூப் வச்சுருக்காங்கல்ல இவங்கெல்லாம் ரொம்ப நெக்கல் பிடிச்சவனுங்க போல இருக்குது, எந்த நடிகரை பார்த்தாலும் யார் அடுத்த சூப்பர் ஸ்டார், ஏன் ஏண்டா அந்த கேள்வி கேட்டுகிட்டே எங்கே ஏன் அவங்க கேட்குறானுங்க தெரியுமா, நம்ம கோவப்படுறோம்ல அதுதான் அவங்களுக்கு காசு. டே காசு உழைச்சி சம்பாதிங்கடா, பொறுக்கி பரதேசி நாய்களா உழைச்சி சம்பாதிங்கடா. இந்த கேள்வியை கேட்டால் ஒருத்தவங்க ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சா காசு சம்பாதிக்கிறது இவ்வளோ கேவலமாயிட்டானுங்கல்ல, கேவலமாயிட்டானுங்கப்பா எல்லாம். இப்போ பிரபுகிட்ட கேட்டுருக்கானுங்க யார் அடுத்த சூப்பர் ஸ்டார், அவர் அழகாக பதில் சொல்கிறார், சூப்பர் ஸ்டார்னால் எங்கள் அண்ணன் ரஜினி தான், எங்கள் அண்ணன் ரஜினி தான். அப்போ விஜய், டே பொறுக்கி உனக்கு வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு நீ நினச்சனா, அந்த கேள்வி கேட்ட பரந்தேசிக்கு நான் சொல்கிறேன், உனக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னா நீ இப்படி கேள்வி கேள்ற, பிரபு சார் விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க உங்கள் கருத்து என்ன அப்படி கேளு. ஃபஸ்ட்டு நீ என்ன நூல் உடுற, யார் அடுத்த சூப்பர் ஸ்டார், எதுக்குற அடுத்த சூப்பர் ஸ்டாரு, இவன் முன்னாடியே அந்த குமுதம் தான் நினைக்கிறேன், அது காசு கொடுத்து இவன் ஒரு சர்வே எடுத்தான்ல, இது 2007 முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி, அடுத்த சூப்பர் ஸ்டார்னு அன்னைக்கே உனக்கு சர்வே எடுத்தானுங்க, இன்னும் 10 கழிச்சு உனக்கு அந்த சர்வே தான் எடுக்கணும், ஏன்னா களத்தில் இருக்கிறது வேங்கடா, அவரை என்றைக்குமே உங்களால் பீட் பண்ண முடியாது, பீட் பண்ணவும் நாங்கள் விட மாட்டோம், ரத்தமும் சதையுமாக அவர் கூட நின்றுட்டு இருக்கிறவங்கடா நாங்கள். டேய் பொறுக்கி கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, பொறுக்கி புறம்போக்கெல்லாம் கெட்ட வார்த்தையில் வருதான்னு எனக்கு தெரியல, பட் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, பட் இவனுங்க நம்மளை பேச வைக்கிறாங்க நண்பர்களே. பிரபு அவர்கள் அழகாக சொல்கிறார், என் அண்ணன் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், மற்றவங்க சூப்பர் ஸ்டார் நல்லா நடிக்கிறாங்கன்னு என்ன வச்சுங்க, அதுலேயே அழகாக பஞ்சு வைக்கிறாரு பிரபு, மற்றவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவனு நடிச்சுட்டு இருக்கானுங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா பிரபு. யாருடைய பையன், சிவாஜி அவருடைய பையன், அவர்கிட்ட போய் உங்கள் குரலி வத்தியெல்லாம் காட்டினீங்கன்னா இப்படி தான் பதிலடி விழும், அந்த பதிலடி விழுணுடா அவங்களுக்குலாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உன் சேனல் வியூஸ்க்காகவும் உன்னுடைய சேனல் பரபரப்புக்காகவும் எங்களை நோண்டுன்னு வச்சுக்கிங்க, அதாவது இந்த ஜெயிலர் படத்தில் வர ஒரு பாட்டு தான், பகையாகி போனா பலியாவீடா சுச்சுப்பி சுச்சுப்பி சுச்சுப்பி. நாங்கள் அரசியலுக்கு வரல, ஓப்பனாக அறிவிச்சாச்சு நாங்கள் அரசியலுக்கு வரல. விஜய் இப்போவும் நீ முழிச்சுக்க, விஜய் அண்ணா விஜய்ண்ணா இப்போவும் நீ முழிச்சுக்கண்ணா, உங்கள் பசங்க தெரியாத இடத்துல கையை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க, உள்ளே கையை விட்டிங்கன்னா வெளியில் தேன் கூடலாம் வராது, கையே வராது, புரிஞ்சிங்க புரிஞ்சவங்க பெஸ்ட்டாக.